example 1.20 1.23 இதில வந்து 3 functions நமக்கு இப்படி define பண்ணிருக்காங்க f of x equal to 2x plus 3 g of x equal to 1 minus 2x h of x equal to 3x நம்ம என்ன prove பண்ணனும் prove that f composition g composition h is equal to f composition g composition h அப்படின்னு நம்ம இத prove பண்ணனும் சரியா ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் தி எக்ஸ்பிரஷன் எடுத்துடுவோம் நம்ம ஃபர்ஸ்ட் தந்திருக்கிற இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் எடுத்து எழுதிக்கிடுவோம் கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 3 கொடுத்துருக்காங்க அது மாதிரி ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 2x கொடுத்துருக்காங்க ஹைச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x கொடுத்துருக்காங்க தந்திருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் அப்படியே நம்ம எடுத்து எழுதிவிடுவோம் இனி லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம ஃபஸ்ட்டு செய்யும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் தி எக்ஸ்பிரஷன் இதில் ப்ராக்கெட்டில் இருக்கிறத நம்ம ஃபஸ்ட் எழுதணும் ஜி காம்போசிஷன் ஹைச் வந்து ஃபஸ்ட் இருக்குது ஃபஸ்ட்டில் உள்ள ப்ராக்கெட் ஜி காம்போசிஷன் ஹைச் இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஆக்டிங் ஆன் எக்ஸு இப்போ இதை நம்ம எப்படி எழுதுவோம் ஜி இன்டு ஹைச் ஆஃப் எக்ஸுன்னு எழுதுவோம் இந்த மல்டிப்ளிகேஷன் அதாவது அந்த ரூல் படி ஜி காம்போசிஷன் ஹைச்சுன்னா ஜி ஆஃப் ஹைச் ஆஃப் எக்ஸு சரியா அப்போ ஜி வெளியில் இருக்கட்டும் ஹைச் ஆஃப் எக்ஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 3x கொடுத்துருக்காங்க அதை உள்ளே எழுதணும் ஹைச் ஆஃப் எக்ஸோட பிளேஸில் சரியா இப்போ ஜி ஃபங்க்ஷன் ஆக்டிங் ஆன் எக்ஸ் அப்படின்னா 1 - 2x கிடைக்கும் இப்போ ஜி ஃபங்க்ஷன் ஆக்டிங் ஆன் 3x இருந்தால் என்ன கிடைக்கும் 1 - 2 × இந்த பிளேஸில் 3x போடணும் சரியா இப்போ 1 - 2 × எக்ஸு பிளேஸில் 3x போடணும் ஸோ வாட் யூ கெட் 1 - 3 × 2 = 6 6x கிடைக்கும் இது வந்து ஜி காம்போசிஷன் ஹைச்சுக்குள்ள வேல்யூ இனி நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக எடுப்போம் எப்படி எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஹைச் ஆஃப் எக்ஸு சரியா இப்போ இது அதே ஃபார்முலா படி நம்ம எழுதும்போது இது இவ்வளோத்தையும் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிடணும் இது ப்ராக்கெட் இருக்கிறதுனால ஒரு ஃபங்க்ஷன் இப்போ வெளியில் உள்ளது தனி ஃபங்க்ஷன் அப்போ எஃப்பை வந்து வெளியில் எழுதுவோம் உள்ளே என்ன எழுதணும் ஜி காம்போசிஷன் ஹைச் ஆஃப் எக்ஸுன்னு எழுதணும் சரியா இப்போ ஜி காம்போசிஷன் ஹைச் ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம இங்கே கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம் இந்த ஆன்சர் தான் இதோட வேல்யூ அதை எழுதுவோம் எஃப் ஆஃப் ஜி காம்போசிஷன் ஹைச்சோட வேல்யூ 1 - 6x சரியா இப்போ எஃப் ஆக்டிங் ஆன் எக்ஸுன்னா 2x ப்ளஸ் 3 நமக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க இப்போ எஃப் ஆக்டிங் ஆன் 1 - 6x ஆகும் அப்போ எக்ஸ் இருக்கக்கூடிய இந்த பிளேஸில் 1 - 6x எழுதணும் ஸோ என்ன கிடைக்கும் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து 2x அப்போ 2 × எக்ஸ் பிளேஸில் இது எழுதணும் 1 - 6x இன்னொன்று ப்ளஸ் 3 அது ப்ளஸ் 3 போடணும் சரியா இப்போ இதை உள்ள 2 இன்டூ பண்ண என்ன கிடைக்கும் 1 - 2 -6 × 2 = 12 எக்ஸ் ப்ளஸ் 3 இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணிக்கிடலாம் 3 + 2 = 5 சரிதானே 5 - 12x கிடைக்குது இதை வந்து இக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சு விடுவோம் இக்குவேஷன் நம்பர் 1 இனி இதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடையும் நம்ம ப்ரூவ் பண்ணணும் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஹைச் அப்போ இதில் ப்ராக்கெட்டில் இருக்கிறது எஃப் காம்போசிஷன் ஜி அதை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும் சரியா எஃப் முதல்ல ரைட் ஹேண்ட் சைடுன்னு போட்டுக்கிடுவோம் ரைட் ஹேண்ட் சைடில் ப்ராக்கெட்டில் இருக்கிறது எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸு இதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸுன்னு எழுதுவோம் சரியா அப்போ என்ன வரும் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ 1 - 2x ஸோ 1 - 2x இனி எஃப் ஆக்டிங் ஆன் திஸ் வேரியபிள் எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க 2x ப்ளஸ் 3 ஆகும் அப்போ இதில் என்ன வரும் 2 × எக்ஸுக்கு பதிலாக இதை போடணும் 1 - 2x
plus 3. ஏன்னா f of x வந்து 2x plus 3. இந்த x கு பதிலா இந்த bracket உள்ள இருக்கிறதவளையும் எழுதணும். சரியா? 1 minus 2x plus 3. இப்ப 2 ஆல் இன்டு பண்ண 2 minus 4x plus 3. இது ரெண்டு ஆட் பண்ணும்போது 5 minus 4x ன்னு கிடைக்கும். சரியா? இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக ஆகலை. அப்போ இனி மீதி என்ன கண்டுபிடிக்கணும்? எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஹைச் அதை கண்டுபிடிக்கணும். எஃப் காம்போசிஷன் ஜி, எஃப் காம்போசிஷன் எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஹைச் இதை கால்குலேட் பண்ணணும். தேட் இஸ் ஈக்குவல் டு காம்போசிஷன் ஹைச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ப்ராக்கெட் அவ்வளோத்தையும் நம்ம சேர்த்தெடுக்கணும், அதை வெளியில் எழுதிக்கிடுவோம். இப்போ எஃப் காம்போசிஷன் ஜி அதை வெளியில் எழுதிக்கிடுவோம். அடுத்து ப்ராக்கெட்டுக்குள்ளால் ஹைச் ஆஃப் எக்ஸ்ன்னு வரும். இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால அதை தனியாக வெளியில் எழுதிக்கிடுவோம். அப்போ இதில் தான் அடுத்த ப்ராக்கெட் போடணும், ஹைச் ஆஃப் எக்ஸ். அப்போ எஃப் காம்போசிஷன் ஜி ஹைச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஹைச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 3x கொடுத்துருக்காங்க. இப்போ எஃப் காம்போசிஷன் ஜி நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். எஃப் காம்போசிஷன் ஜி ஆக்டிங் ஆன் எக்ஸ்னால் நமக்கு என்ன வேல்யூ கிடச்சி? 5 minus 4x கிடச்சி. அப்போ இதே ஆன்சரில் நம்ம எக்ஸு பதிலாக இங்கே உள்ளே இருக்கிறத எழுதணும். ஏன்னா எஃப் காம்போசிஷன் ஜி ஆக்டிங் ஆன் 3x ஹியர். அப்போ என்ன வரும்? 5 minus 4 into 3x கிடைக்கும். சரியா? இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 5 minus 4 3 are 12 12x. இப்போ இது வந்து இக்குவேஷன் நம்பர் 2. இப்போ இக்குவேஷன் நம்பர் 1 5 minus 12x, இக்குவேஷன் நம்பர் 2 5 minus 12x. ஸோ ஃப்ரம் 1 and 2 நம்ம என்ன எழுதணும்? ஃப்ரம் 1 and 2 எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஹைச் இஸ் ஈக்குவல் டு எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஹைச் அப்படின்னு ஆன்சர் எழுதணும். சரியா? அவ்வளோதான்.